மக்களின் பரப்புரையில் பிஜேபி வந்து ஒரு இந்திய 100 இடம் பிடிக்கும், நாங்கள் ஆட்சியை பிடிப்போம். தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொரு இடத்துல பிரச்சாரம் பண்ணும்போதும் அவர் வந்து ஒரு சட்டசபை எலெக்ஷன் பற்றி ஒரு கணக்கு சொல்லுவார், நாங்கள் 119 இடம் பிடிப்போம். இப்போ நாங்கள் வந்தவுடனே சென்ட்ரலில் காங்கிரஸ் வந்த உடனே நாங்கள் ஆட்சி தமிழ்நாட்டிலேயே மாறும், பிஜேபி காணாமல் போயிடும், 75 சீட் தான் பிடிக்கின்றார். அதை பற்றி கொடுத்து, அதாவது ஸ்டாலினுடைய கனவு காணும் உரிமையை ராஜா ஏன் மறுக்க வேண்டும்? மேற்கு வங்கத்தில் மட்டும் நாங்கள் பெரும்பான்மை சீட்டு பிடிப்போம், அதனால தான் இவர் இங்கேருந்து போய் அங்கே பொங்கலா பேசினாரு, என்ன திண்டுக்கல் கொல்கத்தா ரஸ்தா என்னங்க நான் கேட்கிறேன். ஸ்டாலின்லாம் ஒரு அரசியல்வாதின்னு அவர் பேசினதை கேட்குறீங்களே, ஒரு பழமொழியை சொல்ல தெரியறதா? நான் கேட்கிறேன், மாண்புக்கு பிரதமர் களவாணின்னு பேசின கீழ்த்தரமான ஒரு நபர், அந்த நபரோட பேச்சு நீங்க பேசலாமா? 23ஆம் தேதி நாம திருப்பி சந்திக்க தானே போறோம், அன்னைக்கு ஸ்டாலினும் இருப்பாரு, 25-26ல் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் 2வது தரம் பொறுப்பேற்க நிச்சயமா ஸ்டாலினுக்கு அழைப்பது இழுக்கும், அதனால வாங்கன்னு கூப்பிடுறேன். ஏன்னா இந்த வைகோவோட சேர்ந்ததுனால போனதும் கூட்டடியில் இருந்தே அந்த ஆள் வரல, கள்ளத்தோணி அந்த மாதிரி, கள்ளத்தோணி மாதிரி இல்லாம கொஞ்சம் நல்ல மனுஷனா வாங்க. விடுதலை புலிகளுக்கு 5 வருஷம் தடையை நீட்டிச்சிருக்காங்க, அதுக்கு என்ன காரணமா இருக்கும் நினைக்கிறீங்க? செய்ய வேண்டியதுதான். இந்த மண்ணில் இந்த நாட்டின் முன்னாள் பிரதமரை கொலை செய்த ஒரு அமைப்புக்கு என்னாலும் அதற்கு நாம் தடையை நீக்க முடியாது. ராஜீவ்காந்திய கே.எஸ். அழகிரி ரொம்ப கேவலமா நினைக்கலாம், ஆனால் நான் முன்னாள் பிரதமராக மதிக்கிறேன். அதனால இந்த மண்ணில் பத்மநாபாவை கொலை செய்த கும்பல், இந்த மண்ணில் ராஜீவ்காந்தியை கொன்றவர்கள், அவர்களுக்கு தடை விதித்தது நீட்டித்தது சரி. சார், அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கமல்ஹாசனோட நாக்க அறுப்போம்னு சொல்லியிருந்தாருல, இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நிறைய பேர் கண்டனம். அதாவது விஸ்வரூபம் படத்துக்கு தடை விதிக்கணும்னு பேசும்பொழுது பி. ஜெயினுலாபுதீன் மணிரத்னம் வீட்டுல குண்டு போட்டோம் வெடிக்கல, கமல்ஹாசன் வீட்டுல போட்டா வெடிக்கும்னு சொன்னார் இல்ல, அப்ப நீங்க யாரும் இந்த கேள்வியை போய் ஜெயினுலாபுதீன் கேட்கல, அந்த மனித நீதி மையமா அவர்கிட்டையும் கேட்கல, ஸ்கூல் டிராப் அவுட் கிட்ட. இப்பயும் ரொம்ப உங்களுக்கு எல்லாம் வந்துருச்சு கேக்குறீங்க, அதை கேட்டுவிட்டு அப்புறம் இங்க வாங்க. சார், இப்ப அதிமுக பாஜக கூட்டணி இப்ப நாடாளுமன்றத்தில் தொடர்ந்துட்டு இருக்கு, உள்ளாட்சியை பொறுத்தளவுக்கு இப்ப இருக்கு. நான் என்ன சொல்றேன், கூட்டணி பற்றி முடிவு செய்கின்ற அதிகாரம் மத்திய தலைமையோடது, ஆனால் தெளிவா நாங்க சொல்லி இருக்கோம், ஏஐஎடிஎம்கே இஸ் அவர் வேல்யூடு பார்ட்னர். எப்ப பார்ட்னர்னு சொல்றோமோ அது தொடர்ந்து நடக்கும், அதனால திடீர்னு உங்க யாருக்கும் சந்தேகம் வரும் தேவையில்லை. பிஜேபி தமிழிசை மேடம் காங்கிரஸ்ல இணைய போறதா காலையில நடந்த விபத்துல செல்வ பொருந்தைய சார் சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன சொல்றேன், ஹூய செல்வ பொருந்தைய ஒரு கட்சி மாறி கால் இல்லாதவர், விடுதலை சேர்த்த கட்சியிருந்து மாறினவர் தானே, இவர் பேசலாமா? ஆனா ஒண்ணு, திருமாவளவனோட வளர்ப்பு எப்படி இருக்கும், நாகரீகமா இருக்குமா? சரக்கு மிடுக்கு பேச்சுக்கு சொந்தக்காரர் திருமாவளவன், எல்லா சமுதாயத்தின் ஆண்களுக்கு ஆண்மை இல்லை, பெண்கள் அலையறாங்கன்னு பேசி ஒரு மோசமான நபரோட வளர்ப்பு, அதனால அது அப்படித்தான் இருக்கு. இதெல்லாம் சொல்றதெல்லாம் எல்லாத்துக்கும் நான் ரெக்கார்டு வச்சிருக்கேன், திருமாவளவன் பேசினதுக்கு. உடனே ராஜா சர்ச்சை பேசு, ராஜா கடுமையா பேசிட்டார், இல்ல காலிங் ஸ்பேடு, ஐ வில் கால் ஸ்பேட் அ ஸ்பேடு, இட் இஸ் நத்திங் ராங் இன் இட். கோயம்புத்தூர் இந்து முன்னணியுடைய பிரஸ் இன்சார்ஜ் சசிகுமார் கொன்னதும் எஸ்டிபிஐ தான், திருபுவனத்தில் ராமலிங்கத்தை கொன்னதும் எஸ்டிபிஐ தான். ஒரு டெரரிஸ்ட் அமைப்போடு தினகரன் கூட்டணி வைத்ததனுடைய பலனை 23ஆம் தேதி உணர்வார். ஆகியார் நல்லவராக இருப்பார்னு நினைச்சேனா, ஃபினான்சியல் இதை விட்டுடுங்க, ஆனால் கடைசியில் அதுவும் இல்லையே, டெரரிஸ்டோடு கூட்டணி வச்சிருக்காரு, ஐ கண்டெம்ன். நீதிமன்றத்தில் போய் ஐயோ என்னை கைது செய்யாதேன்னு ஏங்கின்ற கரப்ட் ஃபெலோ
மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு அவ்வளவு தூரம் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி வாக்காளர்களை நீங்க இவ்வளவு மோசமா இடப்படலாமா? அப்புறம் சிதம்பரம் என்கின்ற ஊழல் குடும்பத்திடமிருந்து மக்கள் மீட்டெடுப்பார்கள், அது 23ஆம் தேதி அறிவிக்கப்படும்.